அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அல்வேஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து கனவா மீன் பொரியல் செய்யலாம். இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அரை கிலோ கனவா மீனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மஞ்சள் பொடி உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். வெந்நீல போட்டு கொதிக்கிற தண்ணி வந்து நம்ம போட்டுடலாம். உப்பு மஞ்சள் பொடி போட்டுடலாம். கொதிச்சோன்னே நம்ம வடிகட்டிடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வடிகட்டிடலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஊற வைக்கலாம். மசாலா ஜாமான்லாம் போட்டு இஞ்சி பொடி ஒரு ஸ்பூனு, எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம், மிளகாய் பொடி ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா அரை ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இஞ்சி பூ போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஊற வச்சிடலாம். கிளறி விட்டு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ வந்து ஒரு முட்டை ஊற்றிக்கிறேன். மிளகு பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் முட்டைக்கு மாவுக்கு எல்லாத்துக்கும். சாட் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மைதா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி வச்சிடலாம். பரட்டி இது ஒரு அரை மணி நேரம் ஊறணுன்னா நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் ஒன்றுனா சின்ன போட்டுடலாம் தனித்தனியாக. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், மொறு மொறுண்ட ரெடி ஆயிடுச்சு. மாஷா அல்லாஹ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.